வணக்கம். பிக் பாஸ் அல்டிமேட் 24/7 பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் என்னப்பா ரொம்பவே போர் அடிக்குது, சாப்பிட்றாங்க தூங்குறாங்க, நடுவில் ஒரு 2 டாஸ்க் பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்குமா, இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த 24 ஹவர்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நமக்கு இப்போ சில டாஸ்க் மூலயமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் திருடன் டாஸ்கில் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கே, எப்பா பார்க்குற நம்மளாலே அந்த ப்ரெஷரை தாங்க முடியலையே, உள்ளேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணி ஆடுறாங்க, ஒரு டாஸ்க் லெட்டரை படித்து கரெக்டாகவே ஆட மாட்றாங்கப்பா, வெளியிருந்து பார்க்குற நமக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா போலீஸாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வனிதா அவர்களை மாறி மாறி அவங்க கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க. வனிதா அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு சைலண்டாக இருந்தாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டியை ரொம்பவே கவனமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால டென்ஷன் தாங்க முடியாமல், இந்த கேமே வேணாம்ப்பா, திரும்ப அந்த டாஸ்க்கை ஒழுங்காக படிங்க, உங்களுக்கு கரெக்டாகவே விளையாட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு ரூல்ஸ்லாம் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே இனிமேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை திரும்ப ஸ்டார்ட் பண்ண போனாங்க. பட் இப்போது போலீஸாக இருக்கவங்க திருடன் ஆகிட்டாங்க, திருடன் இருக்கவங்க போலீஸ் ஆகிட்டாங்க. வாவ், இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம் நாமலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் அவர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் காலில் வந்த முதல் ப்ரமோலியே பயங்கர பெரிய சண்டை நடந்திருக்கு ஜூலிக்கும் வனிதா அவர்களுக்கும். ஜூலி எதையோ போட்டு கட்ட வனிதா அவர்கள் அது பிடிச்சி இழுத்து ஏய் ஸ்டூபிட் நான்சென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கரகரன்னு திட்ட, ஜூலி அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண வனிதா அவர்கள் ஏய் அழுவாது அழுது இங்கே ட்ராமாலாம் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொன்னதும் ஜூலி அவர்கள் பார்த்தீங்களா என் கண்ணை, என் கண்ணில் தண்ணியே வரல அப்படின்னு அவங்க ரொம்ப கோபமாக சொல்கிறத பார்த்து பயங்கர பெரிய சண்டையாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே இவ்வளோ ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கிற இந்த சமயத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளை கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகப்படுத்தி பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது, போலீஸாக இருக்கிறவங்க திருடன் ஆகிட்டாங்க, திருடன் வந்தவங்க போலீஸ் ஆகிட்டாங்க, இன்றைக்கி பயங்கரமான சண்டைலாம் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்குற எல்லாருக்கும், பொதுவாக வனிதா அவர்கள் ரிவெஞ்ச் பயங்கரமாக எடுப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ அவங்க திருடன் ஆனது பிறகு எந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, ஆப்போசிட்ல வேலை பாலா நெருப்பு இருக்காங்க, அவங்க எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவங்கள டேக்கிள் பண்ண போகிறாங்க, இதை சொல்லும் போதே நமக்கு தெரியும் பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்க போகுது. அண்ட் ஏகப்பட்ட சண்டை இந்த டாஸ்க்ல நடக்க போகுது. அண்ட் நேத்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளை தூக்கி போறது, கண்டெஸ்டன்ட் பொருளை யூஸ் பண்றது, இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதுக்கு இப்போ கவுண்டர் அட்டாக்கா இவங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக நாம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா பிக் பாஸ் பாக்குற எல்லாருமே சண்டை ஆர்கியூமெண்ட்டை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, அதுக்கு பஞ்சமே இல்லாம இந்த டாஸ்க் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்தாலும் ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம கிடைக்க போகுது. அண்டு ஃபைனலாக ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா பிக் பாஸ் 24/7 ரொம்பவே கரெக்டான கண்டஸ்டண்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒன் மோர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பிக் பாஸ் ஆரம்பித்து இன்னும் 1.5 வாரம் கூட ஆகலை, ஏகப்பட்ட சண்டையும் ஆர்கியூமெண்ட் நாம் பார்த்துட்டோம். அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச், இதுக்கப்புறம் என்ன மாதிரி டாஸ்க் நடக்க போகுது, இந்த டாஸ்க் எந்த மாதிரி முடிய போகுது அப்படின்றதெல்லாம் உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன்.